தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு செய்தி. ஜியோமி நிறுவனம், நமக்கு எல்லாருமே தெரியும், ஜியோமி நிறுவனம் ரெட்மி அப்படின்ற ஒரு நேமில் நிறைய ஃபோன் மாடலை வெளியிட்டிருந்தாங்க. அது இல்லாமல் ஜியோமி அப்படின்ற பேர்லேயே நிறைய ஃபோனை வெளியிட்டாங்க. ஃபோனில் தான் வந்து அதிக ஒரு பிரபலமாக அவங்க இருந்துட்டுருந்தாங்க. இன்றைக்கி வந்து மேலும் அதை விரிவுபடுத்தும் விதமாக மற்ற சேவைகளில் அவங்க கால் பதிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னோடியே தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அப்படி என்ன சேவை அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் இந்த வீடியோ நீங்கள் தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கூகுள் பே அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த கூகுள் பே எல்லோரும் யூஸ் பண்ணிகிட்ருப்போம். அது இல்லாமல் பேடிஎம் அப்படின்னு ஒரு ஆப் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது எல்லாம் எதுக்கு பயன்படுது அப்படின்னு நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, நிச்சயமாக உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதே சேவையை ஜியோமியுடைய எம்ஐ பே அப்படின்ற ஒரு ஆப் மூலமா அவங்க பண்ணுறாங்க. இது இந்தியாவில் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஜியோமியுடைய எம்ஐ பே அப்படின்ற ஒரு ஆப். இது என்ன வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் பேக்கு பதிலாக நாம் ஜியோமி பேவை பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க தெரிவிச்சிருக்காங்க. கூகுள் பேயில் என்னென்னலாம் நம்ம செய்வோம், ரீசார்ஜ் பண்ணுவோம், டிடிஹெச் ரீசார்ஜ் பண்ணுவோம், டிக்கெட் புக் பண்ணுவோம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்மளால் செய்ய முடியும். அதை தான் இவங்களும் கொண்டு வந்திருக்காங்க. இவங்க எப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐசிஐசி அந்த பேங்க்கோட ஒரு லிங்க் பண்ணி இதை கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளே ஸ்டோர்லேருந்து அது உங்களுக்கு தேவை நீங்கள் நினச்சிங்கன்னா, ப்ளே ஸ்டோர்லேருந்து இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். ஜியோமி எம்ஐ பே அப்படின்ற இந்த ஆப், இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா அதுக்குரிய ஆக்சஸ் பர்மிஷனாக நீங்கள் கொடுக்கணும். அதாவது கான்டாக்ட் பர்மிஷன், உங்களுடைய மெசேஜ் பர்மிஷன், இதெல்லாமே கேட்கும். அது எல்லாத்துக்கும் நீங்கள் அக்சஸ் அப்படின்னு சொல்லி ஓகே ஓகேன்னு சொல்லி கொடுத்ததுக்கப்புறமா அது இன்ஸ்டால் ஆகிடும். இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறமா அது கேட்குற டீட்டெயில் யூபிஐ அட்ரஸ்லாம் கேட்கும். அந்த யூபிஐ அட்ரஸ்ன்றது ஏற்கனவே எல்லோரும் கண்டிப்பாக க்ரியேட் பண்ணியிருப்போம். நம்ம ஆதார் நம்பர்லாம் கொடுத்து ஒரு யூபிஐ நம்பர் நம்ம கிடச்சிருக்கும். அந்த யூபிஐ அட்ரஸை நீங்கள் கொடுக்கணும். உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு, எந்த பேங்க்கை நீங்கள் லிங்க் பண்ண போகிறீங்க, அந்த பேங்க் டீட்டெயில், ஐஎஃப்எஸ்சி கோடு எல்லாமே அதில் கொடுத்து அந்த பேங்க்கை வந்து ஜியோமி எம்ஐ பேயோட லிங்க் பண்ணிக்கோங்க. அப்படி லிங்க் பண்ணதுக்கப்புறமா இந்த ஆப் ரெடி ஆகிடும். ரெடி ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும்னா, எந்த பேங்க் அக்கௌண்ட்டுங்க பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ணாலும் சரி, அதை ஈஸியாக நம்மளால் கூகுள் பே மாதிரி பண்ணிக்க முடியும். இந்த ஆப் வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரபலமாக இருக்க போகுது கண்டிப்பாக. காரணம் என்னென்னா, ஜியோமி அப்படின்னா நல்ல ஒரு பேர் வந்து இந்தியாவில் இருந்துகிட்ருக்கு. அதை தக்க வச்சுக்கிறதுக்காக அவங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கொண்டு வராங்க. ஜியோமி அப்படின்னு எடுத்து, அதாவது ஜியோமியில் வந்து எம்ஐ அப்படின்ற பேரில் வந்து நமக்கு தெரியும், அதாவது எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமாக எல்லாமே அவங்க உள்ளே வந்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த எலக்ட்ரானிக்ஸ் தவிர இதர சேவைகளாக இந்த மாதிரி விஷயங்களுக்கு அவங்க உள்ளே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியுது. இதில் முக்கியமாக ஒரு விஷயம் இங்கே கவனிக்கணும். நமக்கு கண்டிப்பாக ஒரு கேள்வி இந்த இடத்துல வரும். ஜியோமி, அதாவது இந்த ஜியோமி நிறுவனம் அப்படின்னு சொல்கிறது ஒரு சைனா பேஸ்டு நிறுவனமாச்சு, இதில் நம்ம எப்படி நம்பி நம்ம அக்கௌண்ட் நம்பர்லாம் கொடுத்து நம்ம பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே வரும். அதுக்கு தான் அவங்க ஆன்சர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, முழுக்க முழுக்க நம்ம பண்ணுற டிரான்சாக்ஷன் நம்ம டீட்டெயில் எல்லாமே இந்திய சர்வரில் தான் அவங்க சேமித்து வைக்கிறதா சொல்கிறாங்க. இது சைனா சர்வரில் கிடையாது, இந்திய அரசாங்கத்தோட முழு அங்கீகாரம் பெற்று இந்திய சர்வரில் நம்ம டீட்டெயில் எல்லாமே சேவ் பண்ணி வைக்கிறதா அவங்க சொல்கிறாங்க. அதனால் இந்த ஆப்பை நீங்கள் தைரியமாக பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரெண்டாவது, இது இப்போ வெகு விரைவில் எல்லாருக்கும் ஃபெமிலியராக கிடைக்க போகுது. அது வந்ததுக்கப்புறமா முழு டீட்டெயிலாக இன்னும் கொஞ்சம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதை நான் முழுசாக உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளுடைய தமிழ் ஸ்டோர் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.